Hello everyone, I am Karthikeyan and in our YouTube channel first video COVID-19 India plus spread out. Community spread, especially third stage of coronavirus. And the Marie Radhana, India like major problems in Abindalpati Pakapati. Preventive measure, another Tani Manidara, Ungalala, coronavirus kit and the Yepudi Ungala prevent panicum mudium Abindalpati Pakapati. Alkadadi. Classify பண்றப்ப ஒரு சில group of virus க்கு மட்டும் அது பாக்குறதுக்கு வந்து ஒரு ஸ்பியர் மல கொம்பு கொம்பா இருக்க மாதிரி இருந்துச்சு அது வந்து இமேஜினரி பாக்க இமேஜின் பண்ணி பாக்குறப்ப ஒரு ஸ்பியர் மல நிறைய crown வச்ச மாதிரி இருந்துச்சு கொரோனா அப்படிங்கிறது வந்து ஒரு லேட்டின் word அதுக்கு அர்த்தம் கேட்டிங்கன்னா crown அப்படினு சொல்றாங்க சோ இந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது பேர் வந்தது காரணம் அப்படிதான் ஒரு ஸ்பியர் மல நிறைய crown வச்ச மாதிரி இருந்தனால தான் இதுக்கு வந்து கொரோனா வைரஸ் அப்படினு பேர் வந்துச்சு ஓகே அதுக்கடுத்தது கொரோனா வைரஸ் இவனாலா அனிமல்ஸ் மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணுச்சு எங்கிருந்து இந்த ஹியூமன்ஸ் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சு புது பழக்கமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் இருந்துச்சு அதையும் பத்தி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்கியமான வார்த்தை வந்து ஒன்னு சொல்ல வேண்டியிருக்கு அது பேர் வந்து மியூட்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க அதாவது மியூட்டேஷன் அப்படின்றது ஒரு ஜீவன் இந்த உலகத்துல வசிக்க வசிக்க இருக்க இருக்க அவங்களோட எபிலிட்டி புதுசா மாறும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது புதுசா ஒரு சில பவர் கிடைக்கும் அவங்க டிஎன்ஏல வந்து சேஞ்ச் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு முக்கியமான எக்ஸாம்பிள் கேட்டீங்கன்னா மனுஷன் நம்ம தான் அப்படின்றாங்க குரங்குல இருந்து மனுஷன் வந்தது காரணம் மியூட்டேஷன் அப்படின்னும் சொல்றாங்க இந்த குரங்கு வந்து அஞ்சறிவு உள்ள ஒரு ஜீவன் இது வந்து மியூட்டேட் ஆகி ஆறறிவு உள்ள இன்னொரு ஜீவனா மாறி இருக்குது இது வந்து நோட் பண்ண விஷயம் ஏன்னா டிஎன்ஏல மாற போற அது என்னடா ஒரு செலுக்கு ஒரு டிஎன்ஏ இருக்கும் போது அதுல மாறுறது என்னடா பெரிய மாற்றம் அப்படின்னு கேட்டுலாம் ஒரு அறிவு கொடுக்கற அளவுக்கு அதாவது அஞ்சு அறிவுல இருந்து ஆறாவதா ஒரு எபிலிட்டி தருது அவ்வளவு பவர்ஃபுல் வந்து மியூட்டேஷன் இந்த ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த வைரஸும் மியூட்டேஷனுக்கு பேருக்கு இட் ஹாஸ் அண்டர்கோன் அ மியூட்டேஷன் அதனாலதான் வந்து அது இவ்வளவு நாளா அனிமல்ஸ் மட்டும் அஃபெக்ட் பண்ணிட்டு இருந்தது ஹியூமன்ஸ கொலை பண்ற அளவுக்கு பேருக்கு இந்த வைரஸ் ஓகே அதுக்கடுத்து இப்ப கொரோனா வைரஸ் பத்தி பார்த்தோம் அடுத்தது கொரோனா வைரஸ் பத்தி பிரிவென்ட் பண்றதுக்காண்டி இந்த உலக நாடுகளும் இந்தியாவும் என்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போகுது அப்படின்ற கேட்டகரிக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் டாக்டர்ஸ் அதாவது கொரோனா பேஷன்ஸ் அட்டன் பண்ற டாக்டர்ஸ் வந்து தங்களை தாங்களே பிரிவென்ட் பண்றதுக்காண்டி பிபிஇ அப்படின்ற ஒரு சூட்டை வந்து யூஸ் பண்றாங்க அந்த சூட் வந்து ரொம்ப நாளா டிசைன் பண்ணி யூஸ்ல தான் இருக்குது அது காரணம் கேட்டீங்கன்னா இந்த மாதிரி வைரஸ் வரப்ப இந்த சூட் யூஸ் பண்ணாங்கன்னா அந்த வைரஸ் வந்து பேஷண்ட்ஸ் வந்து டாக்டர்ஸ்க்கு வந்து பரவறக்காண்டி சான்ஸே இல்ல அப்படின்னு சொல்லிதான் இந்த சூட் வந்து டிசைன் பண்ணிருக்காங்க அண்ட் இட் இஸ் ஃபுல்லி மேட் அப் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் அப்படின்றதையும் சொல்லிருக்காங்க இந்த பிபிஇ வந்து இப்ப இல்ல ரொம்ப நாளாவே இருக்குது இந்த சார்ஸ் அந்த மாதிரி டிசீஸ் வரப்பையும் இது இந்த சூட்டை யூஸ் பண்ணிதான் அவங்க வந்து ப்ரிவென்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் சோ இப்ப இந்த பிபிஇ அப்படின்னா என்ன அப்படின்னு பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட் அதுல என்ன ஃபர்ஸ்ட் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க ஐசோலேஷன் கவுன் அப்படின்னு சொல்றாங்க GOWN இந்த ஐசோலேஷன் கவுனோட யூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க உச்சில இருந்து பாதம் வரைக்கும் ஃபுல்லா கவர் பண்ணிடுமா ஆனா ஒரு சிலதை விட்டுருமா என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க ஃபேஸையும்
உங்க ஃபோர் ஃபிங்கர்ஸையும் வந்து கவர் பண்ணாதான், தம்ப வரைக்கும் தான் கவர் பண்ணணும். இந்த இதை மட்டும் வெளியில வந்து ஏர் வென்டிலேஷனுக்காண்டி வந்து கேப் விட்டுருப்பாங்க. அண்ட் இதையும் நம்ம டாக்டர்ஸ் வந்து சும்மா விட மாட்டாங்க, கண்டிப்பா ஃபில் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐசோலேஷன் கவுனை போட்டதுக்கு அப்புறம் அதுக்கு மேல சர்ஜிக்கல் மாஸ்க் போட்டுருவாங்கன்னா. அண்ட் இந்த மாஸ்கோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க நோஸ்ல இருந்து சின்ன வரையும் கவர் பண்ணுமா. யூஸ்வலா வந்து சின்ன வரைக்கும் வராது, இவ்வளவு தான் வரும், ஆனா சின்னையே ஃபுல் கவர் பண்ணிருமா. அவ்வளவு பெரிய மாஸ்க் வந்து யூஸ் பண்றாங்க. அண்ட் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாஸ்கை வந்து 30 மினிட்ஸ்க்கு மேல யூஸ் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் அது வந்து நம்ம பிரீத் பண்றப்ப மாஸ்க்ல வந்து ஈரப்பதம் தங்கி இன்ஃபெக்ஷன் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 30 மினிட்ஸ்க்கு மேல மாஸ்க் யூஸ் பண்ண மாட்டாங்க, எந்த மாஸ்கா இருந்தாலும். சோ நம்மளும் வந்து மாஸ்கை துவச்சி அயன் பண்ணி திரும்ப திரும்ப மாட்டிக்கிறது விட்டுட்டு மாஸ்கே போடாம வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துடலாம், இது வந்து மோர் தேன் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவையும் எடுத்துடலாம். அதுக்கடுத்தது மாஸ்க்கு அடுத்தது காகிள்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. காகிள்ஸ் வந்து ஸ்விம்மிங் பண்றப்ப போடுற காகிள்ஸ் இல்ல, இது வந்து ஒரு ஸ்பெஷலி மேடு காகிள்ஸ் தான். இது வந்து லெபார்டரிஸ்லயும் ரொம்ப யூஸ் பண்றாங்க. அது பாத்தீங்கன்னா உங்க ஐப்ரோல இருந்து உங்க கண்ணை வரைக்கும் ஃபுல்லா கவர் பண்ணிரும் அப்படின்னு சொல்றாங்க. டிரான்ஸ்பரண்டா இருக்கனால பாக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ இதுல வந்து உங்க ஃபேஸ்ல வந்து எந்த எதுவுமே வந்து ஃப்ரீயா லெஃப்ட் இருக்காது. பிகாஸ் நெத்தி வரைக்கும் வந்து ஐசோலேஷன் கவுன் கவர் பண்ணிரும், ஐப்ரோல இருந்து கண்ணை வரைக்கும் இது கவர் பண்ணிரும் அந்த காகுல்ஸ். அதுக்கடுத்தது மாஸ்க் வேற இருக்கு, அந்த மாஸ்க் கண்ணத்துல இருந்து சின்ன வரைக்கும் ஃபுல்லா கவர் பண்ணிரும். பிகாஸ் நோஸையும் கவர் பண்றதுனால உங்க ஃபேஸ்ல வந்து இப்ப உங்க பாடி ஃபுல்லா எங்கேயுமே வெளியில தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, உங்களை பார்த்தா ஐடென்டிஃபை பண்றதே கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அது. அதுக்கு மேல வந்து கையில க்ளவுஸ் போடுறாங்க, அந்த ஃபோர் ஃபிங்கர்ஸ கவர் பண்ற காண்டியும் இந்த விஸ்ட்ல வந்து ஏர் வென்டிலேஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கவர் பண்ணிடுறாங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது ஃபேஸ் ஷீல்டு அப்படின்னு யூஸ் பண்றாங்க. தெரியாதனமா கூட ஒரு சின்ன வைரஸ் கூட என் ஃபேஸ்ல வந்து உட்காந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் ஷீல்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃபுல் ஃபேஸையும் கவர் பண்ணிடுமா. அதாவது ஐசோலேஷன் கவுன் கவர் பண்ணாத இடத்த இந்த மாஸ்க் வந்து ஃபுல்லா கவர் பண்ணிடும் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒரு சின்ன துரும்பு கூட உங்க அந்த சூட் போட்டிருக்கவங்க உடம்பு மேல வந்து படுறக்கான சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்துக்கும் போக இந்த இன்னர் க்ளவுஸ்க்கும் மேல இன்னொரு க்ளவுஸ் வர போடுவாங்கன்னா. அண்ட் இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, டியூட்டி டாக்டர்ஸ் வந்து டியூட்டி முடிஞ்ச உடனே இதை வந்து அடுத்தாலாம் மாத்திக்க மாட்டாங்கன்னா, அப்படியே எரிச்சிருவாங்கன்னா, ஒன் டைம் யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தானா இது. அண்ட் ஃபுல்லி மேட் அப் ஆஃப் பிளாஸ்டிக். ஓகே, இப்போ இந்த டாபிக் இருந்துச்சு. அடுத்தது ப்ராப்ளம்ஸ் இன் இந்தியா, இந்தியா என்ன மேஜர் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொரோனா வைரஸ் வந்து முடிச்ச அளவுக்கு நம்ம கட்டுப்படுத்திருக்கோம். அதாவது ஒருத்தருக்கு அந்த சிம்டம் இருக்கா இருந்தாலே அவங்க பிடிச்சி ஐசோலேஷன் வார்டுல போட்டு உனக்கு கொரோனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு அவங்க ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கோம். நிறைய பேர் வீட்லயே ஐசோலேட் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இந்தியா பண்ணாலும் இருக்க பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் முன்னாடி சொல்லியிருந்தேன்ல பிபி, அது வந்து வெளிநாட்டுல ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு கூட தந்திருக்காங்க, ஆனா இந்தியாவில அப்படி கண்டிப்பா இல்ல. பிகாஸ் ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு பாத்தீங்கன்னாக்க க்ளவுஸ் அப்புறமாட்டி ஒரு மாஸ்க் இதான் மேக்சிமம் அவங்களுக்கு தரதான். ஈவன் ஏன் வில்லேஜ் சைட்ல வந்து டாக்டர்ஸ்கே அதுதான் தராங்கன்னா, அப்படி இருக்க நிலைமையில வந்து டாக்டர்ஸ்க்கு அது பரவறக்காண்டி சான்ஸ் அதிகம். அண்ட் அவங்க ஐசோலேஷன்ல இல்லாத காரணத்தினால வெளியில திரும்ப கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் வந்து வில்லேஜ் சைட்ல பேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்தியாவில இருக்க மேஜர் ப்ராப்ளம். ஏன்னா இப்ப வந்து வில்லேஜ்ல ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு வந்து திடீர்னு இந்த சிம்டம்ஸ் இருக்கிறான், அவன் நேரம் சென்னைக்கு வந்து எல்லாம் பார்க்க மாட்டான். ஃபர்ஸ்ட் அங்க இருக்க பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் தான் அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க, இல்லைன்னா அந்த ஏரியாவில பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் அங்க போயிட்டு அவங்க பாப்பாங்க. அங்க பாக்குறப்ப அவங்களுக்கு மேபி தெரியாம இருக்கலாம், அந்த டாக்டர்ஸ்க்கும் பரவறதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ இது வந்து பெரிய கம்யூனிட்டி ஸ்ப்ரெட்டா மாறதுக்கு வந்து வில்லேஜ் சைட்ல வந்து ரொம்ப வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்தது ப்ரிவென்டிவ் மெஷர், அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு தனி மனுஷனா உங்களால எப்படி கொரோனாவை ப்ரிவென்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா முடியும், வாய்ப்பு இருக்கு. அதாவது இந்த உலகத்துக்கிட்ட இருந்து காப்பாத்த முடியுமான்றது எனக்கு தெரியல, ஆனா கண்டிப்பா உங்க வீட்டுக்குள்ள கொரோனா வைரஸ் வராம அவங்கள பாத்துக்க முடியும், நீங்க நினைச்சா முடியும். அதுக்காண்டி கவர்மெண்ட் வந்து ஏற்கனவே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நான் அதை பத்தி தான் சொல்ல போறேன். இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஹேண்ட் வாஷ், ஹேண்ட் சானிடைசிங், அதாவது சானிடைசர் வச்சோ இல்ல ஹேண்ட் வாஷ் வச்சோ நல்லா கிளீனா 20 செகண்ட்ஸ் கழுவணும்னு அவசியம் இல்ல, நீங்க நல்லா கிளீனா உங்க மனசுக்கு திருப்தியா கழுவிட்டு பிரச்சனையே இல்ல, நீங்க சாப்பிடலாம் என்ன பண்ணிக்கலாம். ஆனா இதுல சொல்லப்படுறது என்னன்னு கேட்டீங்கன்னா, 30 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நீங்க வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்றத சொல்றேன். 17ஆம் தேதி இந்த மாசம், அதாவது மார்ச் 17 வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரு ஆர்டிக்கல் தந்திருக்காங்க.
அதன்படி பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் வந்து 1 hour 23 times அவன் நெக்குக்கு மேல, அதாவது முடியல இருந்து நெக்கு வரைக்கும் வந்து 23 times டச் பண்றான்னா, நீங்க ஒரு பப்ளிக் பிளேஸ்ல இருந்து தெரியாம வந்து எங்கேயாச்சும் கை வச்சு உங்க ஃபேஸ்க்கு டச் பண்ண சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஃப் அன் அவருக்கு ஒன்ஸ் நீங்க ஹேண்ட் வாஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. பிகாஸ் இந்த 23 times உங்களை அறிஞ்சு நீங்க டச் பண்ணவே மாட்டீங்க. நீங்க டச் பண்ணத வந்து உங்களுக்கே தெரியாது, மைண்ட் எங்கேயாச்சும் யோசிச்சுட்டு இருக்கோ அந்த டைம் வந்து நீங்க தெரியாம டச் பண்ணிருப்பீங்க. சோ நீங்க வந்து ஹைஜீனிக்கா இருக்க நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க, பட் ஸ்டில் உங்களுக்குள்ள அந்த வைரஸ் தொற்று வரக்கான சான்ஸ் அதிகம். அதனால ஹாஃப் அன் அவருக்கு ஒன்ஸ் கண்டிப்பா நல்லா ஹேண்டை வாஷ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அதுக்கடுத்தது, இந்தியன் கவர்மெண்ட் நம்ம கிட்ட ரொம்ப கேக்குற ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சோசியல் டிஸ்டன்ஸ். அதாவது ஒரு மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷனுக்கும் நடுவுல 6 feet கேப் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய கடையில வந்து இதை செயல்படுத்தி வச்சிருக்காங்க. பட் ஸ்டில் நம்ம நாட்டு மக்கள் வந்து இப்போ கடைக்கு போயிட்டு வந்து பார்த்தா அந்த டப்பா மட்டும்தான் கிடைக்குது, மேலே யாரும் இல்லை. என்னன்னு பார்த்தா எல்லாம் அடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க முன்னாடி, யாருமே அந்த சோசியல் டிஸ்டன்சிங்க வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து பாக்குறது இல்லை. காலியாயிரமோ தான் போறீங்க. ஸோ இது வந்து நம்ம கண்டிப்பா கடைபிடிக்கணும். அதே மாதிரி இந்த 6 feet டிஸ்டன்ஸ் ஏன் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 6 feet செப்பரேஷன் இருக்கிறப்ப யாராச்சும் ஒருத்தர் பேசுறப்பயோ இல்ல தும்முனாலோ இருந்தாலோ இல்ல நோஸ் நீஸ் பண்றப்பயோ உங்க மேல சின்னதா அந்த டிராப்லெட் பட்டுச்சுன்னா, அதாவது நோஸ்ல இருந்து வர டிராப்லெட் பட்டுச்சுன்னா அது மூலியமா தான் வைரஸ் டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அது மூலியமா வரக்கூடாது, அப்படியே வந்தாலும் 6 feet தாண்டி வரக்காண்டி சான்ஸ் வந்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டா இந்த 6 feet செப்பரேஷனே வச்சிருக்காங்க. சோ நீங்க வந்து யார் பக்கத்துலயும் போறத வந்து கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிருங்க. அண்ட் ஈவன் யார் வீட்டுக்குமே நீங்க போக வேணாம், எவ்வளவு க்ளோஸ் ரிலேஷனா இருந்தாலும் சரி, நீங்க ஒரே பிளாட்ஸ்ல இருந்தாலும் சரி, உங்க வீட்டை நீங்க லாக் பண்ணி வச்சுக்கோங்க. லாக் பண்ணி வச்சுக்கிட்டு வரவங்க கிட்ட சாவி காணும் கூட சொல்லுங்க. அண்ட் யாருமே அடுத்தவங்க வீட்டுக்கும் போக வேணாம், பிகாஸ் உங்க தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து அவங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அதனால நம்ம வீட்டுக்குள்ளேயே இருப்போம். யாரும் யார் வீட்டுக்கும் போக வேணாம், வந்தாங்கன்னா உள்ளயும் அனுமதிக்காம இருக்க முடியாது. பட் ஸ்டில் யாரும் யார் வீட்டுக்கும் போகாதீங்க, கண்டிப்பா போகாதீங்க. சோ கடைசியா நியூஸ் பாத்தீங்கன்னா, ரெண்டு நாள்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க சைனீஸ் கவர்மெண்ட், அதாவது வாங் அப்படின்ற இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது அந்த இடம் தான். அந்த இடத்துல வந்து ஒரு மார்க்கெட்ல இருந்து தான் இந்த கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுல வந்து ஒரு உமன் அவங்க வந்து எறா வித்துட்டு இருந்திருக்காங்க. அந்த இறா வித்துட்டு இருந்த உமனுக்கு வந்து ஒரு 2 weeks வந்து சளி இருந்திருக்கு, கோல்டு, காமன் கோல்டு அப்படின்னு நினைச்சிட்டு மாத்திரையை சாப்பிட்டுட்டு அவங்க கூட்டி இருந்திருக்காங்க. பட் ஸ்டில் அது வந்து அவங்களுக்கு சிவியர் ஆகுற வரைக்கும் அதை பத்தி தெரியல சரியா. அவங்க வந்து அட்மிட் ஆனவுடனே இதை என்குயரி பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்ப கடைசியா கிடைச்சிருக்க ரிப்போர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு குறிப்பிட்ட மார்க்கெட்ல இருக்க பப்ளிக் டாய்லெட்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. எப்பனா அவங்க வியாபாரம் பாக்குற டைம்ல வந்து அந்த பப்ளிக் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. இது மூலியமா தான் மத்த சேல்ஸ்மேன்ஸ்க்கும் வந்து ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கான சான்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். சைனீஸ் கவர்மெண்ட் வந்து புதுசா நோட்டிஃபை பண்ணிருக்காங்க இந்த வேர்ல்டுக்கு. பிரிவென்ட் டச்சிங் ஹேண்டில்ஸ், அதாவது இப்போ ஒரு பப்ளிக் பிளேசஸ்க்கோ இல்ல ஒரு கடைக்கோ போறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, மக்களால பொதுவா கை வைக்கப்படுற இடம், அதாவது கதவோட கைப்பிடி, ஒரு படிக்கட்டுல இருக்க கைப்பிடி, இந்த மாதிரி இடத்துல வந்து மக்கள் வந்து ஃப்ரீக்வெண்டா கை வச்சுட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கிரிப் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ட் ஈவன் வாட்டர் டேப்ஸ் கூட அப்பப்ப நிறைய பேர் யூஸ் பண்றதுனால இந்த இடத்துல வந்து கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப டிராஸ்டிக்கா இருக்கு. ஸோ இந்த மாதிரி மக்கள் அப்பப்ப கை வைக்கிற இடத்த வந்து நம்ம கண்டிப்பா ப்ரிவென்ட் பண்ணிக்கிட்டோம்னா நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது, இப்ப நீங்க உங்க வீட்லயும் சரி இல்ல நீங்க ஒரு பிளாட்ஸ்ல இருந்தாலும் சரி, உங்ககிட்ட படிக்கட்டு இருக்கலாம், ஏன்னா டோர் கதவோட கைப்பிடி டேப் கூட இருக்கும். அந்த டேப்ல வந்து அப்பப்ப கிருமி நாசினி வந்து தெளிங்க அப்படின்னு சொல்றாங்க. அது காரணம் வந்து நீங்க ஃப்ரீக்வெண்டா கை வைக்கிற இடம் பிஃபோர் அப்பப்ப கை வைக்கிறனால கண்டிப்பா இந்த இடத்துல வந்து கிருமி நாசி தெளிச்சாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்தது, நம்ம வீட்டுக்கு வர இன்புட்ஸ் எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடணும் சொல்லியிருக்காங்க. அதாவது இன்புட்ஸ்னா எந்த வகையில சொல்ல வரேன்னா, நியூஸ் பேப்பர், பால், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. பிகாஸ் இந்த நியூஸ் பேப்பர், பால் இதெல்லாம் வரக்கு முன்னாடி வந்து அட்லீஸ்ட் ஒரு 5-6 கை மாறி வரும். ஃபர்ஸ்ட் பிரிண்ட் அடிச்சு எடுத்துட்டு வருவான், அது வந்து ஒரு ரீட்டைலர் ஷாப் அந்த கடை இந்த கடை அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு அஞ்சாறு பேர் கை மாத்தி ஆட்சி வரும். சோ இது மூலியமா கொரோனா பரவறதுக்கான சான்ஸ் அதிகம். கண்டிப்பா பால் அவாய்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால பால் பாக்கெட் நீங்க வாங்கிட்டு வரப்ப வெளியில வச்சே வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துருங்க. அண்ட் நியூஸ் பேப்பர், இப்போதைக்கு நம்மளுக்கு நியூஸ் சேனல்ஸ் இருக்கறதுனால நியூஸ் பேப்பருக்கான அவசியம் ரொம்ப இல்ல. பட் ஸ்டில் நியூஸ் பேப்பரையும் கொஞ்ச நாளைக்கு ஸ்டாப் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கடைக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னு சொன்னாங்க, வாங்கிட்டு வர பொருள் அட்லீஸ்ட் ஒரு 20% வந்து தொடங்கலாம்னு சொல்றாங்க. பிகாஸ் மேபி அதுல கொரோனா வைரஸ் இருந்தா அது வந்து 24 hours சாவறக்காட்டி சான்ஸ் இருக்கு. ஸோ 24 hours அட்லீஸ்ட் தொடங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ருபீஸ் நோட் மாத்துறீங்க தெரியுமா, மெயினா வந்து அதுலதான் கொரோனா வைரஸ் பரவறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பிச்சைக்காரங்க வந்து பணக்காரன் வரைக்கும் கை மாறி வர ரூபா நோட் வந்து நம்ம கைக்கும் வந்துட்டு போகும் கண்டிப்பா. அது வந்து எப்படிப்பட்டவன் கை வச்சிருப்பான், என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. தெர்ஃபோர் அவங்க கை வந்து ஹைஜீனிக்கா இருக்குமா அப்படின்னு சொல்லியே நம்மளால கெஸ் பண்ண முடியாது. அதனால கண்டிப்பா வந்து அது வந்து முன்னாடியே கிருமி நாசி தெளிச்சுதான் எடுத்தாங்களோ, யோசிக்கிறதுக்கு சில்லியா இருக்கும். பட் ஸ்டில் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதுதான் இந்த மூணு விஷயம் தான், நியூஸ் பேப்பர், பால், அதுக்கப்புறம் மட்டி ருபீஸ் நோட். இந்த மூணுத்துலதான் மேபி டிராஸ்டிக்கா இன்ஃபெக்ஷன் நடக்கிறதுக்காண்டி சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த மூணுத்தையும் வந்து நீங்க ரொம்ப கவனிக்க வேண்டியது. அதுக்கடுத்தது, அப்போலோ இன்ஸ்டியூட் வந்து புதுசா ஒரு நோட்டிபிகேஷன் அனுப்பிச்சிருக்காங்க. அதன்படி ஹியூமன் சிஸ்டம் பூஸ்ட் பண்றக்காண்டி ஒரு சில ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ட்ரை நட்ஸ் இதை பத்திலாம் தந்திருக்காங்க. அதுல வந்து இப்ப ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்ணிருக்கேன். இது வந்து ரொம்ப எடுத்துக்க சொல்றாங்க. இது வந்து கொரோனா வைரஸை ப்ரிவென்ட் பண்றக்காண்டி இல்ல, பட் ஸ்டில் இது வந்து இம்யூன் சிஸ்டம் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி விடுறதுனால கொரோனா வைரஸ் வந்தாலும் இந்த இம்யூன் சிஸ்டம் மட்டும்தான் நம்ம வந்து கொரோனாக்கு அகைன்ஸ்டா நிறுத்த முடியும். அதனால வந்து இம்யூன் சிஸ்டம் நம்ம ஸ்ட்ராங் பண்றக்காண்டி இந்த அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. அப்போலோ ஓகே. அண்ட் லாஸ்ட் ஒன், நான் சொன்ன மாதிரி என்னோட சின்ன ஐடியா ஒன்று இருந்துச்சு. அதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும், 1000 beds உள்ள ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டலை சுத்தி கிட்டத்தட்ட 3 kilometers வந்து மக்கள் நடமாட்டம் இல்லாம ஐசோலேட்டட் ஹாஸ்பிட்டலாவே இருக்கணும். இங்க உள்ள வர பேஷண்ட்ஸ் டாக்டர்ஸ் வந்து இங்கே ஸ்டே பண்ண வச்சு, அண்ட் ஒருவேளை குணமானா அவங்கள வந்து இந்த 3 kilometers தள்ளி வெளியில எடுத்துட்டு போய் விடணும். அதே மாதிரி இறந்து போனா மேபி அந்த இடத்துல புதைக்கிறதோ இல்ல ஃபர்தர் என்ன பண்ணணுமோ அந்த இடத்துல பண்ணி வச்சிடணும். இந்த 3 kilometers விட்டு அவங்க உள்ள போனவங்க ஒன்னு உயிரோட வரணும் இல்ல வரவே கூடாது அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. கொஞ்சம் மோசமா இருக்கு கேக்குறதுக்கு. இருந்தாலும் இப்ப நடக்கிற ஸ்ப்ரெட்டை தடுக்கிறக்காண்டி முக்கியமான விஷயம் இது. ஏன்னா நம்ம நான் முன்னாடி சொன்ன மாதிரி டாக்டர்ஸ் மூலியமாவும் இந்தியால பரவறக்காண்டி சான்ஸ் ரொம்ப அதிகம். அதனால இந்த ஸ்டெப் எடுத்தோம்னா மேபி டாக்டர்ஸ்க்கு கொரோனா வைரஸ் இருந்தா அவங்க வந்து அங்க ஸ்டே பண்றதுனால கண்டிப்பா தெரிஞ்சு நம்மளால ஃபர்தரா நெகோசியேட் பண்ண முடியும். சோ எனிவே என் வீடியோ பாத்துப்பீங்க, நெக்ஸ்ட் வீடியோ கண்டு வெயிட் பண்ணுங்க. அன்டில் தென் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது கார்த்திகேயன். லவ் யூ காய்ஸ்.